வணக்கம். நம்முடைய யாத்திரை பகுதியில் காசியை பற்றி பேசிட்டு வர்றோம். காசிங்கிறது எல்லாருடைய ஒரு கனவு. எப்படி அப்படின்னு கேட்டால், இந்துக்கள் காசியில் போய் ஒரு தடவையாவது அந்த கங்கையில் கால் நினச்சிட்டு வரணும்பாங்க. அதே போல் நானும் என்னுடைய துணைவியார் அமுதாசம்பந்தன் அவர்களும் போயிட்டு வந்தோம். அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காசி படித்துறையில் முன்னோர்களுக்கு நம்ம வந்து அந்த திதி கொடுத்தல் அதை நாங்கள் செஞ்சோங்க. படகில் போய் அந்த கரைக்கு மறுக்கரைகள் நின்று குளிச்சுட்டு வந்தோம். பிறகு குமரகுருவருடைய மடத்துக்கு போனோம். இப்போ நம்ம வந்து குமரகுருபருடைய மடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் குமரகுருபருங்க சிங்கத்தின் மீது இருந்த அந்த காட்சி. இப்போ உள்ள மடத்துக்குள்ள போகிறோம். பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் கவிஞர் குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். அவர் பிறக்கிற காலத்தில் அவர் பேச்சு வலிமை இல்லாமல் ஊமை குழந்தையாக இருந்ததால் பெற்றோர்கள் திருச்செந்தூரில் கொண்டு போய் குழந்தையை பாடுகிடத்தி பேசினால் ஊருக்கு செல்கிறோம், இல்லை என்றால் கடலுக்கு செல்கிறோம் என்று இருக்க, அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது அதே போல் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைகளிலே ஒரு பூவை கொடுத்து, எங்கே சொல் பூ என்று சொல்ல, அந்த குழந்தை பூ என்று சொல்லி பேசத் தொடங்கியது. அந்த குழந்தை தான் குமரகுருபரர், முருகனுடைய அருளை பெற்றவர். அதனால்தான் தன்னுடைய கந்தர்களி வெண்பாவில் பூமேவு என்று தன்னுடைய அந்த பாடலை தொடங்கியிருப்பார். குமரகுருபரர் பக்தி இலக்கியத்தினுடைய சிற்றிலக்கிய வகையினுடைய மன்னர் என்றே சொல்லலாம். அத்தகைய அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கும். அவர் பிறகு அங்கிருந்து தன்னுடைய சகோதரரோடு மதுரைக்கு வந்து வந்த இடத்தில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடி, அப்படி பாடிய போது எம்பெருமாட்டியே குழந்தையாக வந்து திருமலை மன்னர் படியிலே அமர்ந்து அவர் கழுத்தில் இருந்து முத்துமாலையை கிளட்டி தமிழ் புலவனாகிய குமரகுருபருக்கு தந்ததாக வரலாற்றில் படிக்கிறோம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே என்கின்ற அந்த பாடல் வருகை பருவ பாடலின் போதுதான் அங்கே அவர் வந்ததையும் எம்பெருமாட்டி வந்ததையும் பார்க்கின்றோம். பிறகு தமிழகத்தில் அவர் தன்னுடைய குருநாதரை கண்டடைகிறார். கண்டடைகிற பிறகு அவர் சொன்ன சொல்லின்படி சிதம்பரத்தில் சில காலம் இருந்துவிட்டு காசிக்கு செல்கிறார். இன்றைக்கு காசிக்கு செல்வது எளிது என்று நாம் பார்க்கிறோம் அறிவியல் கண்டுபிடிப்புகளின்படி. ஆனால் அன்றைக்கு அவர் காசிக்கு சென்றார் என்பது எவ்வளவு பெரிய சாதனை! ரயில் கிடையாது, பேருந்து கிடையாது, விமானம் கிடையாது, கால்நடையாக சென்றிருக்க வேண்டும், அல்லது பல்லக்கிலோ குதிரையிலோ அல்லது ஓடத்திலோ சென்றிருக்க வேண்டும். அதன்படி அங்கு சென்றார். தமிழர்கள் சென்றால் தங்குவதற்கு இடமில்லை என்பதை கண்டறிந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தமிழகம் முழுவதும் பிர்லா மந்திர்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் வடநாட்டிலிருந்து வருகிறவர்கள் தங்குவதற்காக பிர்லா போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். நமக்கென்று எதுவுமில்லையே என்றபோது அதற்கான அந்த ஒரு மடத்தை கட்டுவதற்காக இவர் பொருள் தேடினார். எங்கு போய் பொருள் தேடுவது? மன்னரிடத்திலே கேட்க வேண்டும். மன்னருக்கோ தமிழ் தெரியாது, குமரகுருவருக்கோ இந்துஸ்தானி தெரியாது. உடனே அவர் என்ன செய்தார்? தான் தங்கியிருந்த இடத்தில் சரஸ்வதியினுடைய படத்தை வைத்து சகலகலாவலி மாலையை பாடி, இதுதான் குமரகுருபரர் இங்கே ஸ்தாபித்த மடம். மடத்தில் அவர் பாடின சகலகலாவலி மாலை, அந்த பாட்டின் மூலமாக சிங்கத்தை அவரை வளர்த்து அதன் மீது அமர்ந்து சென்று அவரை பார்த்தார் என்று சொல்கிறார்கள். இது புராண நம்பிக்கையாக இருந்தாலும் கூட, பிறகு இந்துஸ்தானியை தெரிந்து கொண்டு மன்னரிடத்திலே உதவி கேட்டு கேதார்கட் என்கின்ற இடத்திலே அந்த திருமடத்தை அவர் நிறுவினார். நான் அந்த மடத்துக்குள்ளே சென்றேன். இதோ அந்த காட்சிகளை பாருங்கள்.
அப்படி அங்கே சென்று நான் சென்றபோது திருவாசகம் முற்றுவதில் நடந்து கொண்டிருந்தது. நான் அந்த இடத்துல விழுந்து வணங்கி அந்த சரஸ்வதி படத்தை கும்பிட்டு சகலகலாவல்லி மாலை மீண்டும் சொல்லி எப்படி தமிழை பரப்புவதற்காக கங்கையை தாண்டி ஒரு புலவர் வந்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கிறது. அதை யோசித்து பார்க்குறப்ப நமக்கு பெருமையாக இருக்கிறது. பிறகு அங்கிருந்து அவர் புறப்பட்டு தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்து தமிழுக்கு எத்தனையோ இலக்கியங்களை தந்திருக்கிறார். மதுரை கிளம்புகத்தை தந்திருக்கிறார், சிதம்பரம் மும்மணி கோவை தந்திருக்கிறார், அதே போல் நீதிநெறி விளக்கம் என்கின்ற அற்புதமான அறநெறி நூலை நமக்கு வழங்கியிருக்கிறார். பின்னர் அவரை காசிக்கே செல்லுமாறு அவருடைய குருநாதர் சொன்னதால் அவர் காசியிலேயே சென்று தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார் என்பதையும் பார்க்கின்றோம். இத்தகைய பெருமை மிகுந்த அந்த குமரகுருடைய மடத்துக்கு சென்று வந்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நான் சகலகலாவல்லி மாலையையும் குமரகுருபுரரையும் பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன். அதாவது ஒரு மனிதன் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டுமா? மெய்வருத்தம் பாரார், பசினோக்கார், கந்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாகின்றார் என்ற பாடலை நீதி நிர்விளக்கத்தில் பாடியவர் குமரகுருபுரர்தான். கங்கையை கடந்து சென்ற முதல் புலவர் இவர்தான். சரி, கங்கையை கடந்து சென்ற இன்னொரு புலவர் இருக்கிறாரா? இருக்கிறார். அவர்தான் நம்முடைய மகாகவி பாரதியார். தொடர்ந்து காசி பயணத்தில் அவருடைய இல்லத்துக்கு சென்ற செய்திகளையும் மற்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.